பாடி வேப்பம் பற்றி படிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தண்ணீரின் மகத்துவம். தாகம் என்னும் நாவரட்சி இருக்கும் போதோ அல்லது மயக்கம், விக்கல், களைப்பு போன்றவற்றுக்கும் தண்ணீர் உடனடி நிவாரணமாக உயிர் காக்கும் மருந்தாகும். நீரில் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், அயோடின் போன்றவை இயற்கையிலேயே நிறைந்திருப்பதால் பல்வேறு வகைகளில் நமக்கு பயன் தருவதாக அமைகிறது. முக்கியமாக ஆக்சிஜன் அதிக அளவில் இருப்பதால் நமது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் உடல் சீதோஷ்ணத்தையும் கட்டுப்படுத்தி குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் ஆரோக்கியமாக வாழவும் வைக்கின்றது. சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு குறைந்தது 8 டம்ளர் சுத்தமான தண்ணீர் பருக வேண்டும் என்று மருத்துவ குறிப்பு கூறுகின்றது. பொதுவாக அனைவரும் பெரும் கேன்களிலும் பாட்டில்களிலும் அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரையே உபயோகிப்பதை காண முடிகிறது. காரணம், வீட்டில் உள்ள குழாய்களில் துருபோன்ற சத்தம் அல்லது ஓட்டை ஏற்பட்டு வேறு நோய் தரக்கூடிய பொருட்கள் கலக்கின்றபடியால் குடிநீரை பொறுத்தவரையில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இயற்கை தரும் மழைநீர் என்பது மிகவும் சுத்தமானது. ஆனால் அதை சேமித்து பாதுகாக்கும் நீர்த்தொட்டிகள் சரியான முறையில் பாதுகாக்கப்படாவிட்டால் மாசுத்தன்மை உண்டாகி அதை தெரியாமல் நாம் பயன்படுத்தும் போது பல்வேறு கொடிய நோய்களுக்கு நற்றிணையின் வெற்றி படிகள் நேர்கிறது. அந்நீரை சூரிய வெப்பத்தால் ஆவியாக்கி மேலே எழும்பி மேகங்களாக மாறி அதில் குளிர்ந்த காற்று பட்டவுடன் மழையாகவும் பனியாகவும் பெய்து பூமிக்கு நீர் வளமும் அளிக்கிறது. இதனால் நாம் குடிக்கும் நீரை ஓரளவிற்கு சுட வைத்து ஆற வைத்து வடிகட்டி அருந்தினால் எந்தவித நோயும் ஏற்படாது. வெறும் வயிற்றில் காலை பொழுதில் 2 டம்ளர் சுத்தமான தண்ணீரும் அதுபோன்றே காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு மற்றும் படுக்க போகும் 2 டம்ளர் நீர் அவசியம் பருகுவதை பழக்கமாய் வைத்திருந்தால் நல்ல ஆரோக்கியம், நல்ல நித்திரை, பசி, ஜீரணம், தெம்பு, சுறுசுறுப்பு மற்றும் உடல் பலம் ஆகியவை சீராக அமையும். பல்வேறு பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகளிலும் நீர் சத்து உறுதியாக உள்ளது. இவற்றை குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அடிக்கடி உணவாக பயன்படுத்தி தேக ஆரோக்கியத்திற்கு கூடுதல் பயன்பெற முடியும். சுமீரகத்தின் செயல்பாடுகள் ஒழுங்காக இருக்கவும் மரச்சிக்கலை தவிர்க்கவும் ஒரு சில உஷ்ணத்தின் காரணமாக ஏற்படும் நோய்களில் இருந்து பாதுகாக்கவும் அடிக்கடி நீர் அருந்துவது என்பது இன்றியமையாததாகும். நமது ஊரில் செப்பு குடங்கள், வெள்ளி குடங்கள் மற்றும் பானைகளில் சுத்தமான நீரை நிரப்பி அன்றாடம் பயன்படுத்துவதை நாம் அறிந்ததே அதன் பயன் என்பது உலோக பொருளானை விட்டால் நமக்கு தேவையான தாமிர, வெள்ளி ஆகியவற்றின் சக்தி அளிப்பதோடு உடலை குளிர்ச்சியாக பாதுகாக்கவும் துணை புரிகின்றன. தாயை பழித்தாலும் நீரை பழிக்காதே என்ற முன்னோர்கள் பழமொழிக்கேற்ப தண்ணீரின் முக்கியத்துவத்தை நன்கு அறிந்து அதன் மருத்துவ குணத்தினால் ஏற்படும் பயன்கள் கருதி கூடுமானவரை நீரை சுட வைத்து ஆற வைத்து வடிகட்டி பயன்படுத்தி வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற அளவில் வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு காலம் நோயின்றி வாழ்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நற்றிணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.